ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் அவர் கிச்சன் அப்படிங்கிற யூனிட்டில் யூனிட் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் தான். இந்த யூனிட்டில் நெக்ஸ்ட் பேஜில் என்ன போய் பார்த்தாங்கன்னா, யூனிட்லாம் கிச்சன் சம்மந்தமானதாக எல்லாமே இருக்கும். இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிலா நிலாங்கிற ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா இப்போது. ஹே, ஐ எம் நிலா, ஐ ஹெல்ப் இன் த கிச்சன், டு யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் பேர் வந்து நிலா, நான் வந்து கிச்சனுக்கு வந்து சமையல் பண்ணுறக்கு ரொம்ப உதவுவேன், நான் உதவி பண்ணுறேன், உங்களால் முடியுமா, நீங்கள் அப்படி உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் அங்கே வந்து தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஜ் நம்பர் வந்து இப்போ வந்து பேஜ் நம்பர் பார்த்தது வந்து என்னென்னா 67, இப்போ 68 வந்து போயிருக்கோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபனல், FUNNEL, ஃபனல் அப்படின்னா என்னென்னா ஃபனல். இப்போ வந்து எண்ணெய் மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றும்போது இது பண்ணுவாங்கள்ல, வடிகட்டுறது அது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினர், STRAINER, ஸ்ட்ரெயினர் அப்படின்னா, இப்போ கீது நீங்கள் அந்த டீயெல்லாம் அரிப்பிங்க அரிப்பாங்க இல்லையா, இந்த பவுடர் மட்டும் தனியாக, அந்த டீ தூள் மட்டும் தனியாக வந்து அந்த காஃப் அந்த பால் ஃப்ளேவர் மட்டும் தனியாக போயிடும் இல்லையா, அந்த மேலே தங்கிட்டு இந்த டீ மட்டும் தனியாக கீழே வந்து நம்ம கிளாஸ் வந்து எடுத்து வடிகட்டுவோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் MIXIE, மிக்சி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டவ், STOVE, ஸ்டவ், ஸ்டவ்வு, POT, பாட். அதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன், TABLE, டேபிள், SPOON, டேபிள் ஸ்பூன் அப்படின்னா. இது வந்து அவ்வளோக்கா ஸ்பூன் ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு பழக்க வழக்கத்தில் போச்சு. இப்போ அந்த இங்கிலீஷ்காரங்களோட பேச்சு வழக்கத்தில் டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். இப்போ குக்கிங் பண்ணுறவங்களாம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான். அதுக்கப்புறம் கட்டிங் போர்டு, CUTTING, கட்டிங், BOARD அப்படின்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க. கட்டிங் போர்டு, இப்போ வந்து நம்ம வந்து காய்கறியெல்லாம் நறுக்க ஒரு போர்டு மாதிரி எடுப்பாங்க இல்லையா அது. அதுக்கப்புறம் நைஃப், KNIFE, நைஃப், கத்தி. அதுக்கப்புறம் சேர்னர், CHURNER, அம்மாலாம் வீட்டில் கடைவாங்கல்ல, கீரை கடை இருக்குது இந்த மாதிரி பருப்பு கடை இருக்கலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அது. அதுக்கப்புறம் பீலர், PEELER, இந்த தோல் அந்த காயோட தோலையெல்லாம் எடுக்க உதவி பண்ணுவில்ல பீலர் அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் TONGS, டாங்ஸ், டாங்ஸ்னால் இந்த ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இப்படி எடுத்துகிட்டு இப்படி போடுவாங்க இல்லையா, அப்படி கையை வச்சு இப்படி எடுப்பாங்க ரெண்டு இது மாட்டி, இப்படி எடுத்து இப்படி திருப்பி வைக்கிறதுக்கு வந்து அது. அதுக்கப்புறம் PAN, பேன், ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பேன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் LADLE, லேடில், இப்போ குழம்பு வைக்கும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்களா லேடில், BOWL, இப்போ வந்து பால் வாங்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற டெய்லியும் இந்த பவுல். அதுக்கப்புறம் TRAY, ட்ரே, இப்போ நீங்கள் வந்து கழுவி வச்சாங்கன்னா பாத்திரத்தை கழுவுனா அது உள்ளே வைக்கிறதுக்காக இந்த ட்ரேக்குள்ளே தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரோலிங் பின், ROLLING, ரோலிங் PIN, பின், ரோலிங் பின்னா சப்பாத்தி வந்து இப்படி சப்பாத்தி கட்டதான் சொல்லுவாங்க, இப்படி இப்படி நல்லா இது ப்ரெஸ் பண்ணி பறத்துவாங்க அது. அதுக்கப்புறம் கெட்டில், KETTLE, கெட்டில், இந்த கைப்பிடியில் வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே சுவிட்ச் போட்டு ஒரு ஒயர் குத்துனதும் வாட்டர் ஹீட் பண்ணலாம், மில்க் ஹீட் பண்ணலாம், ஹீட் பண்ணிவிட்டு அது வந்து ஹீட்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த கெட்டில். இது வந்து கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழித்து தான் இங்கேயே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இது வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது, இது வந்து ஆனால் ஷாக் அடிக்கும் இது அவ்வளோதான். TUMBLER, டம்ளர் தெரியும், டம்ளர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். PLATE, பிளேட். அதுக்கப்புறம் லோட்டா, LOTA, லோட்டானா சொம்பு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லெமன் ஸ்கியூக்கர், LEMON, லெமன், SQUEEZER, லெமன் ஸ்கியூசர். அதுக்கப்புறம் லெமன் ஸ்கியூசர்னா இந்த வந்து இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து லெமன் வச்சு இப்படி லெமன் கட்டு ஒரு ஸ்லைஸ் லெமன் வச்சு கட் பண்ணி அதை வந்து இப்படி புளிஞ்சு அந்த ஸ்டார் மட்டும் வெளியில் வரும் இல்லையா அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் GRATER, கிரேட்டர் சொல்கிறாங்க. கிரேட்டர்னா என்னென்னா இந்த காய்கறி துருவுறது. அதுக்கப்புறம் கப், CUP, கப்னால் நம்ம எல்லாத்துக்கும் டீ குடிக்கிற கப்பு. அதுக்கப்புறம் CSAUCER, ஸ்கியூசர், இது வந்து அடியில் வைக்கிறது எப்பயுமே நம்ம பேச்சு வழக்கில் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து ஸ்கியூசர் ஒரிஜினல் நேம், கப் ஸ்கியூசர் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ, தேங்க்யூ.